ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் விமர்சனம் .in. இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன பாவ கதைகள் அப்படின்ற ஒரு ஆந்தாலஜி ஃபிலிமோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாவ கதைகள் ஆந்தாலஜி பார்த்தீங்கன்னா 4 கதையை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எபிசோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒரு ஆந்தாலஜி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகிருந்தது. பட் அந்த ஆந்தாலஜி வந்து ஒரே கதை, ஒரே படமாக இருந்துச்சு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எபிசோடாக கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 4 கதைகள். இந்த 4 கதைகளை வந்து பார்த்தீங்கன்னா 4 தமிழ் டைரக்டர்ஸ் வந்து இயக்கியிருக்காங்க. முதல் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதாகொங்கரா. அவங்க வந்து தங்கம் அப்படின்ற ஒரு கதையை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா லவ் வந்தால் விட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வாசுதேவ மேனன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா வான்மகள் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிமும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிமாதன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓர் இரவு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ஷார்ட் ஃபிலிம். இந்த 4 கதைகள் தான் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பாவக்கதைகள் அப்படின்ற ஒரு ஆந்தாலஜி படமாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் அப்படின்ற சுதா கொங்கர் அவர்களோட இயக்கத்தில் வந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பற்றி பார்ப்போம். இந்த 4 கதைகள்லையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவாகவும், அப்புறம் ரொம்பவே வந்து நம்மளை மனசை வந்து கலங்க வச்ச ஒரு ஃபிலிம்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தங்கம் அப்படின்ற ஒரு ஃபிலிம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காளிதாஸ் ஜெயராம், அப்புறம் சாந்தனு இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. இதில் வந்து காளிதாஸ் ஜெயராமன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக வராது. அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம சாந்தனு ஒரு பேக்கேஜ், அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்ததுன்னே சொல்லலாம். இந்த ஷார்ட் ஃபிலிமோட விக்ட்ரி என்னன்னு சொல்லிட்டிங்கன்னா வந்து ஒரு காட்சி அமைப்புகளை நல்லாவே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் டைலாக்ஸ் இது வந்து சூப்பராகவே இருந்துச்சு. சுதாகொங்கர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இந்த ஷார்ட் ஃபிலிம் அவங்க எடுத்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி, அப்புறம் வந்து விக்னேஷ் சிவன் அவர்களோட இயக்கத்தில் வந்த லவ் வந்தால் விட்டுணும் இந்த ஷார்ட் ஃபிலிம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனக்கு நல்லா தான் இருந்துச்சு இந்த ஷார்ட் ஃபிலிம். பட் என்னென்னா வந்து நிறைய நம்பகத்தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கதையில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பெண் பிள்ளைகள். ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க வேறு ஒரு ஜாதி சார்ந்த விஷயங்களில். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படி லவ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒருத்தவங்களை மட்டும் கொலை பண்ணிடுறாரு, இன்னொருத்தரை வந்து பார்த்திங்கன்னா அவர் விட்டுடுறாரு. நீங்கள் சொல்லலாம், பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் லவ் பண்ண திருந்திட்டாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அது திருந்தனா கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு டாக்ஸ் இருக்கணும், இல்லை வந்து ஒரு மனசை மாதிரியான விஷயங்கள் இருக்கணும். பட் இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து அவ்வளோவா இல்லை. இந்த கதைகளில் ஒரு பெரிய அதிர்ச்சியை சொல்லிவிட்டு ஓ அந்த அதிர்ச்சி இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த ஸ்டோரியை வந்து விக்னேஷ் சிவன் எடுத்துகிட்டு போயிருந்தார். நான் ஏன் இந்த ஸ்டோரியை வந்து கொஞ்சம் கம்மின்னு சொல்கிறேன்னா, இந்த படத்தில் இந்த ஆந்தாலஜியில் வர மற்ற கதைகளை கம்பேர் பண்ணும்போது இந்த கதை வந்து கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி தோணுச்சு. ஸோ அதுதான் ரீசன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமான கதைன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கௌதம் வாசுதேவன் மேன் அவர்கள் இயக்கத்தில் வந்த வான்மகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிவிஎம் அவரே நடிச்சிருக்காரு, கூட சிம்ரன் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன மாதிரியான ஸ்டோரின்னு பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஃபேமிலியில் வாழ்ந்துட்டுருக்க ஜிவிஎம் அவரும் சிம்ரன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு குழந்தைகள், அவன் பெண் பிள்ளைகள், அப்புறம் வந்து ஒரு ஆண் பிள்ளை நடிச்சிருக்காரு. பையனாக வந்து நம்ம பாஸ்கரன் அவரோட சன் தான் நடிச்சிருக்காரு 96 படத்தில் வர. இந்த கதை என்ன மாதிரி, இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா இதே தான் உங்களுக்கு லாஸ்ட்டு கதை மாதிரியே தான். இந்த கதையும் சில இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த நம்பிக்கை தன்மை இல்லாததோ அந்த மாதிரி தோணுது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதுவும் ஒரு நல்ல எஜுகேட்டடான ஃபேமிலியில் நடக்கிற விஷயமாக தான் இந்த கதையை அவங்க காமிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து சைடு பக்கம் அப்படியே போயிட்டு வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. குறிப்பாக வந்து கிளைமேக்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா தன் பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தனால் வந்து அவள் வந்து கெடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச போது மனைவியான சிம்ரன் அவர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு முடிவை எடுப்பாங்களா அப்படின்னு தோணுது. ஏன்னா உங்களுக்கு கதையை பொறுத்தவரையும் ஸ்டோரிஸ் டெல்லிங் அப்படின்னா பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா பெண்கள் எந்த சூழ்நிலையிலையும் எழுந்து வரணும் அப்படின்ற மோக்கில் தான் இருக்குமே கண்டி. பட் அந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு ஹாரிபிளான டிசிஷன் வந்து சிம்ரன் எடுத்திருப்பாங்க. ஸோ அது எடுத்திருக்கக்கூடாதோ அந்த மாதிரி கதை எடுத்துகிட்டு போயிருக்கோம், நெகட்டிவாக பண்ணியிருக்கோம் அப்படின்ற தாட் வந்து
இந்த கதையில் நம்மளுக்கு வந்து நல்லாவே புரியுது. ஸோ இந்த கதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஜிவிஎம் அவர்கள் எடுத்திருக்காரு. இது ஜிவிஎம் ஓட ஸ்டோரி மாதிரியே இல்லைன்னே சொல்லலாம் கண்டிப்பாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து கடைசியாக இந்த ஆந்தாலஜியோட இந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா வெற்றிமாதன் அவர்களோட இயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷ்ராஜ் அப்புறம் வந்து சாய் பல்லவி இவங்க ரெண்டு பேருமே நடிச்சிருந்தாங்க. இதுக்குற நாலு ஸ்டோரியிலுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மனசை புண்பட வச்சதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டோரியை எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு காட்சிகளையும் இந்த சொல்லப்படுற கருத்தாக இருக்கட்டும் இல்லைனா வந்து டைலாக்ஸாக இருக்கட்டும் நம்மளை உழுக்குது. ஏன்னா இந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா தம் பொண்ணு வந்து வேறு ஒரு ஜாதிக்கா பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்ற ரீசன் தெரிஞ்சு அவளை வெளியில் துரத்தி விட்டுறாரு. பட் ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவரே கூட்டிகிட்டு ஏற்றுக்கிறாரு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து பொண்ணு நம்பி வீட்டுக்கு போகும்போது அவரை வந்து அங்கே வந்து கொலை பண்ணுற சுச்சுவேஷனுக்கு வந்து அப்போ போகாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் வந்து முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சொல்லப்பட்ட டைலாக்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஆந்தாலஜியோட கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி பேசுகிற காட்சிகளாக இருக்கட்டும் இல்லைனா வந்து வெற்றிமாதன் அவர்களுடைய டைரக்ஷன் அந்த சினிமாட்டோகிராஃபியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் ரொம்பவே சென்சிட்டிவாக வந்து வெற்றிமாதன் அவர்கள் எடுத்திருந்தார். அவர் வந்து எப்படி கதைகள் எடுப்பாரோ எப்படி ராவாக எடுப்பாரோ அதே மாதிரி ஒரு நம்பகத்தன்மை இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் கதையிலையும் தேர்டு கதையிலையும் பார்த்திங்களா அவ்வளோவா நம்மளால் வந்து அதை ரிலேட் பண்ணிக்க முடியலை. பட் இந்த கடைசி ஆனால் இந்த ஆந்தாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கதையிலையும் லாஸ்ட் கதையிலையும் டே டு டே லைஃப்ஸில் நடக்கிற விஷயங்களை வந்து நல்லாவே காமிச்சிருக்காங்க. ஸோ வெற்றிமாதன் அவர்களோட கதை சுதா கொங்கரா கதைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு கதையில் வந்து ரொம்பவே டாப்பாக வந்து நின்றுருக்கு. நாட் ஓன்லி டைரக்ஷன் பட் இருந்தாலும் அவங்களோட காட்சிப்படுத்த விதமாகட்டும் டைலாக்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுனே சொல்லலாம். இந்த ஆந்தாலஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோரியான தங்கம் அந்த ஆந்தாலஜிக்கு நம்மளோட மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 10க்கு கண்டிப்பாக வந்து 7 கொடுக்கலாம். ஏன்னா எல்லா விதத்துலேயும் கதைகள் வந்து அவ்வளோ அழகாக எடுக்கப்பட்டிருந்துச்சு. இரண்டாவதாக வந்து விக்னேஷ் சிவன் அவரோட இயக்கத்தில் வந்து லவ் பண்ண விடுங்க இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 4 மதிப்பெண் கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னே சொல்லலாம். மேபி மற்றவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து கொஞ்சம் வீக்கராக தான் இருந்துச்சு. தேர்டாக வந்து வான்மகள் ஜிவிஎம்மோட வான்மகள் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 6 மதிப்பெண் கொடுக்கலாம். ஏன்னா இது ஜிவிஎம் படம் மாதிரி இல்லை அது ஒரு ரீசன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காது ஒரு ரியல் லைஃப் கதையை பேசணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. பட் கிளைமேக்ஸில் மட்டும் கொஞ்சம் மாறுதல் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு வந்து நம்மளுக்கு தோணுது. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிமாதன் இயக்கத்தில் வந்த ஓர் இரவு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10க்கு கண்டிப்பாக 8 கொடுக்கலாம். டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் கதை மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை அவர் ஓப்பனாக காட்டியிருக்க விதமும் காட்சி அமைப்புகள் மற்றும் டைலாக்ஸும் சூப்பராகவே இந்த ஆந்தாலஜிக்கு இருந்ததுன்னே சொல்லலாம். மொத்தமாக சொல்லப்போனோம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன இன்றைக்கி ரிலீஸ் ஆன இந்த பாவக்கதைகள் ஆந்தாலஜி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுனே சொல்லலாம். பட் கொஞ்சம் கனத்த மனதோடு இந்த ஆந்தாலஜி நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா இந்த ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தமிழ்லேயே இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர்ஸ் வந்து இந்த ஆந்தாலஜி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த குவாலிட்டிக்காகவும் கண்டிப்பாக இந்த ஆந்தாலஜியை பார்க்கலான்னே சொல்லலாம். இந்த ஆந்தாலஜி நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஆந்தாலஜியை பாருங்கள். அதுக்கு கண்டிப்பாக இந்த ஆந்தாலஜி ஒர்த்துன்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம கமெண்ட் செக்ஷனில் போய் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.